ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் உணவே அமிர்தம். இன்றைக்கி என்ன சேப்பிட்றோம்னா, ஒரு டிஃபன் ஸ்நாக் மாதிரி சாப்பிட்ற மாதிரி ரெசிபி தாங்க. இந்த கப்பு அளவு தாங்க எடுத்துருக்கேன். இந்த கப்புக்கு 2 கப்பு ரவை எடுத்துக்கிறேங்க. கூடவே 1 கப் அதுக்கு அதே கப்புக்கு 1 கப்பு கெட்டியான தயிர் எடுத்துக்கிறேங்க. தயிரில் கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. கால் ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மாவு ரவையும் தயிரும் நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க. இப்போ நல்லா கலந்துட்டேங்க. இன்னும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. ரொம்ப லிக்விடாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் எடுக்கலாங்க. இப்போ நல்லா கலந்து வச்சுட்டேங்க. இந்த பதத்தில் இருக்குங்க, கெட்டியான பதத்தில் இருக்குங்க. அப்படியே ஒரு 2-3 மணி நேரம் மாவு நல்லா புளிக்கட்டுங்க, மூடி வச்சிடலாங்க. இப்போ 2 மணி நேரம் கழிச்சிச்சுங்க, மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. நான் முதல்ல தாளிச்சுக்கிறேன், கடாயி வச்சுருக்குறேங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கிறேன். எண்ணெய் ஊற்றிக்கிட்டேங்க, எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேங்க. கூடவே 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேங்க. 1 ஸ்பூன் கடலைப்பருப்பும் சேர்த்துக்கிறேங்க. தாளிப்பு ரெடியானதும் 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கிறேங்க. காரத்துக்காக ஒரே ஒரு பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேங்க. கட் பண்ண பச்சை மிளகாயும் வெங்காயத்தை கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேங்க. சின்ன கேரட் ஒன்று துருவலில் துருவி வச்சுருக்கேங்க. வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க, இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போது துருவி வச்சுருந்த கேரட்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேங்க. கேரட் சேர்த்து ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லைங்க, 1-2 செகண்ட் வதக்கினா போதும். இப்போ எல்லாம் வதக்கி ரெடியாக வச்சுட்டேங்க. இப்போது கரைச்சி வச்சுருந்த மாவு பார்க்கலாங்க. நான் எக்ஸ்ட்ரா 1 டம்ளர் தண்ணி ஊற்றி மாவு கொஞ்சம் தண்ணியாக கரைச்சிருக்கேங்க. ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் ரொம்ப கொஞ்சம் தண்ணியாக்கியிருக்கேங்க. இப்போ நம்ம வதக்கி வச்சுருந்த எல்லாத்தையும் இந்த மாவுலேயே சேர்த்து நல்லா கலந்துக்கிறேங்க. இப்போது இந்த மாவுலேயே எல்லாத்தையும் கலந்து நல்லா அடியில் தான் நல்லா கலந்து விட்டுட்டேங்க. தாளிப்பு கேரட்டு வெங்காயம் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துட்டேங்க. இப்போ நான் குழிப்பணியார கடாய் வச்சுருக்கேங்க. எல்லா கடாயிலையும் அந்த கடாய் குழியில் எல்லாத்துலேயுமே 3/4 அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாகிடுங்க. இப்போ ஒவ்வொரு குழியிலையும் 3/4 அளவுக்கு மாவு ஊற்றிக்கிறாங்க. இதே மாதிரி எல்லா குழியிலையும் ஊற்றி எடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் ஊற்றிட்டேங்க. அப்படியே நல்லா வேகட்டுங்க. தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ எடுத்து பார்க்கலாம். 1 ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுக்கிறேங்க. திருப்பி போட்டுக்கிறேங்க. அப்படியே திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நல்லா வேக வச்சு எடுத்துட்டேங்க. அப்படியே எடுத்து தட்டிலையும் மாற்றி வச்சுட்டேங்க. இதுக்கு ஒரு சட்னி ஒன்று ரெடி பண்ணிக்கலாங்க. வெங்காயம் காயா கேரட் வதக்கின அதே கடாயில் தாங்க வதக்கப்போகிறேன். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. 1/5 காஞ்ச மிளகாய் போட்டுட்டேன். காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கின பிறகு 1 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேங்க. கட் பண்ண வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். வெங்காயத்தை கூடயே 3 பல் பூண்டு சேர்த்துக்கிறேங்க. பெரிய பல்லாதனால 3 தாங்க சேர்த்துக்கிறேன். 3 பல் பூண்டு சேர்த்து வதக்கிக்கிறேன். கூடவே 1 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேங்க. கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேங்க. 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு தக்காளியை சேர்த்துக்கிறேங்க. இப்போ வெங்காயம் வதங்கிச்சுங்க. இப்போ தக்காளி சேர்த்துக்கிறேங்க.
தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேங்க, உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேங்க. இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதக்கி எடுத்துட்டேங்க. இந்த வெங்காயம் தக்காளி கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. கட் பண்ணி வாஷ் பண்ணி அந்த கொத்தமல்லியை வெங்காயம் தக்காளி கூட சேர்த்து ஒரு 2 நிமிஷம் அப்படியே நல்லா வதக்கிக்கிறேங்க. இப்போ கொத்தமல்லியை நல்லா வதக்கிட்டேங்க. அப்படியே என்னோடய தட்டில் மாற்றி வச்சு ஆற வச்சு மிக்சி ஜாரில் அரைச்சிக்கலாங்க. இப்போது ஆறிடுச்சுங்க. அதை அப்படியே மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப குறக்குறன்னு இல்லைங்க, மீடியமாக அரைச்சிக்கலாங்க. அப்படியே தாளிப்பும் போட்டேங்க. இவ்வளோ தாங்க ரவா குழிப்பணியாரம் அண்ட் காரச்சட்னி, கொத்தமல்லி காரச்சட்னிங்க. இது ரொம்பவே அருமையாக இருக்குங்க. டிஃபனாகவும் ஸ்நாக்காகவும் சாப்பிட்லாங்க. இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. அப்படியே என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.